சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை குழு இன்று காலை திராவிட முன்னேற்ற கழக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த பேச்சுவார்த்தை குழு தலைவர்களை அறிவாலயத்தில் சந்தித்து தொகுதி பங்கீடு சம்பந்தமாக இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுக்கு ஒதுக்கப்படுகிற தொகுதியுடைய எண்ணிக்கை ஒரு எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். அது எங்களுக்கு போதுமானது அல்ல என்று நாங்கள் இன்னொரு எண்ணிக்கை அவங்க என்ன சொல்லியிருக்கிறோம். இதுக்கு எங்களுடைய மாநில செயற்குழு கூட்டணி இருக்கிறதுனால செயற்குழு கூட்டத்தில் கலந்துட்டு நாங்கள் திரும்ப சொல்றோம்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க தலைவரோடு கலந்துட்டு நீண்ட மாலையில நாங்கள் தகவல் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செயற்குழு கூட்டத்தின் சார்பில் செயற்குழு கூட்டத்தில் முடிவு பண்ண பிறகு அடுத்த கட்ட நிலவரம் என்ன என்பதை நாங்கள் தெரிவிப்போம் சொன்னாங்க. இல்ல எத்தனை எண்ணிக்கைங்கிறது ரெண்டு கட்சிகளுக்குள்ள இருக்கிற எண்ணிக்கை நம்புறது அது போய் ஊடகத்து வழியா சொல்ல வேண்டிய அவசியம் இப்பொழுதுக்கு பேச்சுவார்த்தை முடிவான பிறகு நாங்க எதா இருந்தாலும் சொல்லுவோம். அவங்க கொடுத்த எண்ணிக்கையை நீங்க ஏற்கனவே அதை செயற்குழுல போய் சொல்ல போறீங்களா இல்ல நீங்க சொன்ன எண்ணிக்கையை தலைமைக்கு வலியுறுத்த போறீங்களா? எண்ணிக்கை இல்ல இருந்தாலும் நீங்க ரீகன்சிடர் பண்ணுங்க. நாங்க ஒரு எண்ணிக்கையை சொல்லிருக்கோம் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்கிற எண்ணிக்கையை நாங்க செயற்குழு சொல்லிட்டு வரோம் சொல்லிருக்கோம். அதாவது ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயங்க நாங்க மட்டும் முடிவு பண்ற விஷயம் இல்ல. அதுக்கப்புறம் வந்து சொல்லுவோம் அவங்க தலைவர்கள் கேட்டு சொல்லணும்னு சொல்லுங்க. ஒரு நல்ல முடிவு வரும் எதிர்பார்க்கிறோம். அதுதான் நல்லது அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பார்க்கறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பார்க்கறீங்க? அதாவது இரட்டை இன்ஜின் பொருத்திய கூட்டணி, அதே நேரத்தில் தேமுதிக பாமக எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, எப்படி பார்க்கறீங்க? கயண்டு போன இன்ஜின் அது பூரா அது ஒன்னும் ஓடாது. அது அச்சு வேற ஆடி வேற கயண்டு கிடக்குறது அந்த கூட்டணி. சசிகலா வெளியே வந்ததுக்கு பிறகு அதிமுக ஜெயிக்க